சென்னை ஆலந்தூரில் சாலையில் இருந்த பிரம்மாண்ட வழிகாட்டி பலகை கீழே விழுந்ததில் இருவர் காயமடைந்தனர். சென்னையை அடுத்த பெருங்களத்தூரிலிருந்து கோயம்பேடு நோக்கி 70B எனும் எண் கொண்ட மாநகர பேருந்து சென்றது. ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பேருந்து அதிவேகமாக சென்றபோது சாலையோரம் இருந்த பிரம்மாண்ட வழிகாட்டி பலகையின் கம்பத்தில் மோதியது. இதனால் வழிகாட்டி பலகை சாலையில் சென்ற ஆட்டோ, இருசக்கர வாகனம் மற்றும் வேன்கள் மீது விழுந்தது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எஸ்எஸ்எல்வி D1 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புவி கண்காணிப்புக்கு பயன்படும் EOS-02 செயற்கைக்கோள் மற்றும் கிராமப்புற பள்ளி மாணவிகள் உருவாக்கிய ஆசாதி சாட் செயற்கைக்கோள் ஆகியவை எஸ்எஸ்எல்வி D1 ராக்கெட் மூலம் சென்னை அருகே ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை 9:18 மணி அளவில் விண்ணில் செலுத்தப்பட்டது. 10 P2 tracking. That was a brilliant lift off, a sight to behold. இந்நிலையில் எஸ்எஸ்எல்வி D1 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் செயலிழந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செயற்கைக்கோள்களிலிருந்து தரவுகள் பெறுவதில் சிக்கல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரோ அளித்துள்ள விளக்கத்தில் எஸ்எஸ்எல்வி D1 ராக்கெட் ஏற்றிச் சென்ற இரண்டு செயற்கைக்கோள்களும் திட்டமிட்டபடி நிலைநிறுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் தோல்வியடைந்ததற்கான காரணங்கள் குறித்து குழு ஆய்வு மேற்கொள்ளும் என்றும் விரிவான அறிக்கையை இஸ்ரோ தலைவர் விரைவில் வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எஸ்எஸ்எல்வி D2 ராக்கெட் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்காசி, விருதுநகர், நெல்லை, குமரி, ஈரோடு, கரூர், மதுரையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். வட தமிழக மாவட்டங்கள் புதுவை, காரைக்காலிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி, மேல்பவானி பகுதிகளில் தலா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழக கடலோரம், குமரி, மன்னார் வளைகுடா பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். இலங்கை, லட்சத்தீவு, கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளில், அரபிக்கடல் பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானலில் பெய்து வரும் சாரல் மழையில் நனைந்தவாறும் குடைகளை பிடித்தபடியும் சுற்றுலா தலங்களில் பயணிகள் வலம் வருகின்றனர். கொடைக்கானலில் வாரத்தின் இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே குளுமையான சூழல் நிலவிய நிலையில் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருகிறது. அதனை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகள் குடைகளை பிடித்துக் கொண்டும் நனைந்தபடி மோயர் சதுக்கம், பைன்மரச்சோலை, பில்லர் ராக், குணா குகை, ரோஜா பூங்கா, பிரைன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். கீழடியில் அகழாய்விற்காக சரியான இடங்கள் தேர்வு செய்யப்படவில்லை என தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கீழடியில் சரியான இடங்களை தேர்வு செய்து அகழாய்வு மேற்கொண்டால் ஏராளமான பழங்கால பொருட்கள் கிடைக்கும் என்று கூறினார். மேலும் அனுபவம் உள்ளவர்களை அகழாய்வு மேற்கொள்ள பணியமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அவங்க செலக்ட் பண்ண இடம் சரியா இல்ல மாதிரி எனக்கு தோணுது. அதான் எனக்கு என்னுடைய ஒரு இதை கருத்தை நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு சரியான ஒரு இடங்களை, அந்த கிட்டத்தட்ட 110 ஏக்கர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சரியான இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் எங்களுடைய தொடர்ச்சியை நாங்கள் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா இன்னும் பல ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒசூரில் கண்தானத்தை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் 17 பேர் கண்களை கட்டிக்கொண்டு 27 யோகாசனங்களை தொடர்ச்சியாக செய்து நோபல் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். பச்சிமோத் ஆசனா, சேது பந்தாசனா, வஜ்ராசனம், திரிகோணாசனம் உள்ளிட்ட 27 ஆசனங்களை மாணவர்கள் தொடர்ச்சியாக செய்தனர். சாதனை நிகழ்த்திய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. கேமரா பேக் பண்ணி ஒவ்வொரு கையில் உடம்ப வந்து பின்னாடி வளர்ச்சி
அரக்கோணம் அருகே ஆருத்ரா கோல்ட் லோன் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் பணத்தை வழங்கக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெமிலி கிளையில் முதலீடு செய்தவர்கள் 200 மேற்பட்டோர் நெமிலி காஞ்சிபுரம் சாலையில் சைனாபுரம் பகுதியில் அமர்ந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெமிலி காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவல்துறையினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். ராஜஸ்தான் மாநிலம் தோல்பூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஆறுகள் மற்றும் ஓடைகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் இன்னலுக்காளாகினர். இதனிடையே மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை நீடிக்கும் என மாநில வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த வெஞ்ஞாறுமூடு பகுதியில் அதிவேகமாக சென்ற பைக் முன்னே சென்ற காரை முந்த முயன்றபோது எதிரே வந்த காரில் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த பைக் ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்டு திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஹரியானாவில் சரக்கு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து சூரத்கர்க்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று சென்றுள்ளது. ஹரியானா மாநிலம் கார்வா ரயில் நிலையம் அருகே சென்றபோது ரயிலின் 8 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். சரக்கு ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டமைப்பின் தலைவராக அர்காடி டுவோகோவிச் இரண்டாவது முறையாக தேர்வானார். டுவோகோவிச் 157 வாக்குகளும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆண்ட்ரி பாரிஷ் போல்ஸ் 16 வாக்குகளும் பெற்றனர். இந்நிலையில் அர்காடி ஓட்கோவிச் அணியில் உள்ள இந்திய வீரரும் 5 முறை உலக செஸ் சாம்பியனுமான விஸ்வநாதன் ஆனந்த் கூட்டமைப்பின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இந்தியாவின் 75வது கிராண்ட் மாஸ்டராக தமிழகத்தைச் சேர்ந்த பிரணவ் வெங்கடேஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 16 வயதாகும் பிரணவ் வெங்கடேஷ் கடந்த 2014 தேசிய அளவில் நடைபெற்ற பள்ளிகளுக்கிடையிலான செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றார். 2015 9 வயதிற்குட்பட்டோருக்கான தேசிய அளவிலான செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மேலும் 10 வயதிற்குட்பட்ட வீரர்களுக்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்று அசத்தினார். 2016 இளம் வீரர்களுக்கான சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணியில் பிரணவ் வெங்கடேஷ் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கிராண்ட் மாஸ்டராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரணவ் வெங்கடேஷ் தமிழகத்தின் 27வது கிராண்ட் மாஸ்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன மீது 2வது நாளாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் மேலும் 4 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். தெற்கு காசா நகரமான ரஃபாவில் நடந்த வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவின் தளபதியான தைசிர் அல் ஜபரி கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீன ஜிகாதின் தளபதி கலீத் மன்சூர் கொல்லப்பட்டதாக ஜிகாத் உறுதிப்படுத்தியது. 2 தொடர் தாக்குதலில் ரஃபாவில் உள்ள பல வீடுகள் தரைமட்டமாகின. 6 குழந்தைகள் பெண்கள் உட்பட இதுவரை 24 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 200 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிப்பது குறித்து கருத்து தெரிவிக்க பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்வது மற்றும் ஒழுங்குபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பாக புதிய அவசர சட்டம் இயற்றுவது தொடர்பாக ஆய்வு செய்த ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழுவின் அறிக்கை அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வது அல்லது ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக பொதுமக்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவர்கள், உளவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
homesec@tn.gov.in என்ற மின்னஞ்சல் முகவரியில் வரும் 12 தேதிக்குள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல தங்களின் கருத்துக்களை நேரில் தெரிவிக்க விரும்பும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்களுக்கு வரும் 11 மாலை முதல் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்படும் என்று உள்துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது நம்ம ஊர் செய்திகள். தருமபுரி அரசு பட்டுக்கூடு ஏல அங்காடிக்கு பட்டுக்கூடுகள் வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் கடந்த ஒரு வாரமாக பட்டுக்கூடு வரத்து சரிந்து வந்த நிலையில் தற்போது வரத்து அதிகரிப்பால் விலையும் குறைந்துள்ளது. 80 விவசாயிகள் கொண்டு வந்த 6389 கிலோ வெண்பட்டுக்கூடுகள் 29,44,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. இனிவரும் நாட்களில் பட்டுக்கூடு வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். 75th சுதந்திர ஆண்டை முன்னிட்டு புதுச்சேரியில் 3,000 மாணவர்கள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. கடற்கரை சாலையிலிருந்து காந்தி திடல் வரை நடைபெற்ற இந்த போட்டியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், எம்பி செல்வகணபதி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். 5 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டு முதல் 30 பேருக்கு பரிசு வழங்கப்பட்டது. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட பசுமாட்டை மீட்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 2 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் ஆர்ப்பரித்துச் செல்கிறது. அளக்குடி பகுதியில் சுமார் 60 ஆழத்துக்கு ஆற்று வெள்ளம் வேகமாக கடலை நோக்கி செல்கிறது. அங்கு திட்டுப்பகுதியில் மேய்ந்த பசுமாடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. கரையில் உள்ள பொதுமக்கள் அதனை மீட்க முயன்றனர். ஆனால் பசுமாடு வெள்ளத்தின் போக்கில் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் சோகமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கடனை கட்டாததற்காக வங்கி அதிகாரிகள் தரக்குறைவாக பேசியதே அதற்கு காரணம் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அனுபவம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி செல்வராஜ் தம்பதி தனது வீட்டின் அருகே டீ மற்றும் டிஃபன் கடை நடத்தி வந்தனர். இவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு எக்விட்டாஸ் என்ற தனியார் வங்கியில் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று வீடு கட்டியுள்ளனர். இந்த தொகை பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் வங்கி ஊழியர்களின் வற்புறுத்தல் காரணமாக 6 லட்சம் ரூபாய் அளவுக்கு கடனை டாப் அப் செய்துள்ளனர். இதனால் தவணை தொகை அதிகரித்ததால் கடந்த 2 மாதங்களாக அதனை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி செல்வராஜ் வீட்டிற்கு வந்த வங்கி அதிகாரிகள் ஜெயந்தியிடம் தவணை தொகையை செலுத்தச் சொல்லி தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இச்சூழலில் அவர் நள்ளிரவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக குள்ளஞ்சாவடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தனியார் வங்கியில் கடன் பெற்ற மஞ்சக்குப்பத்தைச் சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவரிடம் தவணை தொகையை செலுத்தச் சொல்லி வங்கி அதிகாரிகள் தரக்குறைவாக பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. ஒரு தவணை இல்லாம ஒழுங்காக பொருளை கட்டிட்டு இருந்திருக்கேன். இந்த ஒரு மாதம் கட்ட முடியல, என்னால் எனக்கும் சரியில்லை, உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால் கட்ட முடியல அப்படின்ட்டு ஒரு மாதம் தவணைக்கு தள்ளி கட்டுறேன். நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக கட்டிடுறேங்க, பட்டி மட்டுமா கட்டிடுறேங்க, அடுத்த மாதம் கட்டிடுறேன். அந்த கலெக்ஷன் மேனேஜர் எல்லாம் வந்து என்னை ரொம்ப ரொம்ப மன அழுத்தத்துக்கு உருவாகிற மாதிரி அசிங்கசியாக பேசுகிறாங்க. அசிங்கசியாக பேசலாமல் உரிமையில் பேசி ரொம்ப கீத்தரமாக பேசுகிறேங்க. நான் மரியாதையாக பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி கேட்காம ஃபோனில் ஒரு பக்கம் அசிங்கப்படுத்துகிறாங்க. வீட்டில் வந்து நான் 10 பேரை கூட்டு வந்து உன்னை மாற்றி எப்படி வாங்கணும்னு பார்த்துக்கிட்டா நீ அப்படின்னு ஒருமையில் பேசுகிறேங்க. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் நிதி ஆயோக் நிர்வாகக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. நிதி ஆயோக் அமைப்பின் 7வது நிர்வாகக்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று பரவல் குறைந்ததை அடுத்து கடந்த 2019 பின் முதல் முறையாக தற்போது இந்த கூட்டம் நேரடியாக நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதேபோன்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கம், நகர்ப்புற நிர்வாகம், பயிர் சாகுபடியை அதிகரிப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதேநேரம் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பங்கேற்கவில்லை. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் ஆகியோர் புறக்கணித்துள்ளனா்.
மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.